நமஸ்காரம். நான் உங்கள் சுகந்தா வரதராஜன், ஸ்ரீமன் நாராயண துர்கமண்டலி. இப்பவும் எங்கள் குழுவினருடன் பிப்ரவரி 21 திங்கட்கிழமை இரவு 8 குருவாயூர் கிளம்பினோம். எப்பவுமே அடியேனுக்கு குருவாயூரப்பனை நிர்மால்ய தரிசனத்தில் தரிசிப்பதே பிடித்தமானது. 8 வீட்டிலிருந்து கிளம்பி 12 குருவாயூர் சென்று அடைந்தோம். சன்னதி முன்னால் செல்லும்போது உள்ளே மேளதாள சத்தம் கேட்டது. வெளியிலே யாரையுமே காணோம். செக்யூரிட்டியிடம் கேட்டபோது உள்ளே செல்லுங்கள், உற்சவம் நடந்து கொண்டிருக்கிறது என்றார். மிகுந்த சந்தோஷத்துடன் உள்ளே நுழைந்தோம். யானைகள் வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்தன. குருவாயூரப்பன் உற்சவ விக்கிரகத்தை வெளிப்புறம் வைத்து ஆராதனை செய்து கொண்டிருந்தார்கள். சுமார் 100-150 பேர் மட்டுமே இருந்தனர். எங்களுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. அப்பன் நம்மை காண காத்திருப்பது போல் இருந்தது. அனைவரும் கண்ணீர் மல்க, குருவாயூரப்பா, கிருஷ்ணா, நாராயணா, காருண்ய சிந்தோ என்று கூறி நமஸ்காரம் செய்து கொண்டோம். பின்பு உற்சவரை கஜராஜா மீது வைத்து சாமரம் வீசியபடி 3 யானைகள் சூழ ஸ்ரீவேலி சுற்றி வந்தோம். 4வது முறை சுற்றி வந்து குருவாயூரப்பனை கருவறைக்கு எடுத்துச் சென்றனர். இந்த உற்சவம் சுமார் இரவு 12:30 1:30 வரை நடந்தது. பின்பு நம்பூதிரி அனைவரும் வெளியே சென்றுவிட்டு 2:30 சுமாருக்கு நிர்மாலிய தரிசனத்திற்கு வருமாறு பணித்தார். சரியாக 3 பெல் அடித்தவுடன் உள்ளே விட்டனர். அப்பன் முதல் நாள் சந்தன காப்புடன் நர்தன கிருஷ்ணராக காட்சி தந்தார். அனைவருக்கும் ஒரே சந்தோஷம். திரும்பவும் 2வது சுற்று கூட்டமில்லாததால் உள்புறமே சுற்றி உள்ளே சென்றோம். சந்தனக்காப்பு 2வது முறை சந்தனக்காப்பு கலைத்திருந்தனர். 3வது முறையாக சென்றபோது எண்ணெய் காப்பு அபிஷேகம் நடந்தது. 4வது முறை இருபுறமும் 2 சங்குகளில் பாலூற்றி சங்காபிஷேகம் செய்தனர். இதே மாதிரி 5, 6, 7 என்று 7 முறை உள்ளேயே சுற்றி தரிசனம் செய்தோம். நம்பூதிரி அவர்கள் கிருஷ்ணர் பரிவேட்டை கிளம்ப போகிறார் என்று கூறி கதவை அடைத்து விட்டார். நாங்கள் சிறிது நேரம் காத்திருந்தோம். மணியடித்து கதவை திறந்தனர். குருவாயூரப்பன் பரிவேட்டைக்கு கிளம்பும் அலங்கார ரூபத்தில் அழகாக சிரித்து கொண்டு காட்சி தந்தார். திகட்ட திகட்ட போதும் போதும் என்று கூறும் அளவுக்கு சேவித்துவிட்டு திரும்பினோம். என்னே எங்களுடைய பாக்யம். ஓம் ஸ்ரீஹரே நமஹ. ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம். குருவாயூரில் நிர்மால்ய தரிசனம் முடித்துவிட்டு குருவாயூரிலிருந்து 25 தூரத்தில் உள்ள நெல்லுவாய் என்னும் இடத்தில் உள்ள ஸ்ரீ தன்வந்திரி கோவிலை காலை 7 சுமாருக்கு வந்தடைந்தோம். ஒவ்வொரு முறையும் குருவாயூருக்கு செல்லும்போதும் அங்கு அருகிலுள்ள விசேஷமான கோவில்களை விசாரித்துவிட்டு சென்று வழிபட்டு வருவது வழக்கம். அப்படி இம்முறை நெல்லுவாயிலுள்ள தன்வந்திரி கோவிலை கேள்விப்பட்டு அங்கு சென்றோம். இந்த கோவில் இந்தியாவிலுள்ள தன்வந்திரி பகவானின் மிக முக்கியமான மற்றும் பழமையான கோயில்களில் ஒன்றாகும். இந்த கோயிலில் உள்ள சிலை அஸ்வினி தேவர்களால் நிறுவப்பட்டது என்றும் அது ஸ்ரீ வழிபட்ட அதே சிலை என்றும் புராணம் கூறுகிறது. துவாபர யுகத்தில் வாசுதேவர் வழிபட்டு வந்தது என்றும்
5000 வருடங்களுக்கு முந்தியது என்றும் கூறப்படுகிறது. புகழ்பெற்ற குருவாயூர் கோவிலும் நெல்லுவாய் கோவிலும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக நம்பப்படுகிறது. ஒன்று குருவாயுபுரம் என்றும் இந்த கோயில் வாயுபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது. விஷ்ணுதான் முக்கிய கடவுள். குருவாயூர் கோவிலில் உள்ள சிலைக்கு நந்தகோபரும் நெல்லுவாயில் உள்ள சிலைக்கு வாசுதேவரும் பூஜை செய்து வந்தார்கள் என்றும், குருவாயூரப்பன் கோவில் கிழக்கு நோக்கியும் நெல்லுவாய் பகவான் மேற்கு நோக்கியும் காட்சியளிக்கிறார்கள். நெல்லுவாய் தன்வந்திரி பகவான் மீது முழுமையான பக்தி காட்டினால் கண்களுக்கு ஏற்படும் அனைத்து நோய்களும் நிவாரணம் அடையும் என்று கூறப்படுகிறது. தேவர்களாலும் அசுரர்களாலும் பாற்கடலை கடையும் போது 4 கரங்களுடன் சங்கு சக்கரம், அதாவது தெய்வீக சங்கு, புனித சக்கரம், அமிர்த கலசம் ஏந்தி அட்டைப்பூச்சி ஏந்தி கொண்டு சமுத்திரத்திலிருந்து தன்வந்திரி பகவான் வழிபட்டார். ஆயுர்வேத சிகிச்சையில் நோய்களை குணப்படுத்த கெட்ட இரத்தத்தை உறிஞ்சுவதற்கு இந்த அட்டைப்பூச்சி பயன்படுத்தப்படுகிறது. இது இறைவனை மருத்துவத்தின் கடவுளாக குறிப்பிடப்படுகிறது. அனைத்து மருத்துவத்துறைகளின் மருத்துவர்களும் தன்வந்திரி பகவானை தங்கள் உபாசனா மூர்த்தியாக வணங்குகிறார்கள். தன்வந்திரிக்கு வழங்கப்படும் வழிபாடுகளில் மிக முக்கியமானது முக்குடி தீர்த்தம். இந்த முக்குடியை காலையில் பகவானுக்கு நைவேத்தியமாக சமர்ப்பித்துவிட்டு பக்தர்களுக்கு கொடுக்கிறார்கள். இந்த பிரசாதத்தை முழு பக்தியுடன் உட்கொண்டால் வயிறு சம்பந்தமான கோளாறுகள் அனைத்தும் மறைந்துவிடும் என்பது நம்பிக்கை. இந்த முக்குடி என்ற பிரசாதத்தை குட்டஞ்சேரி மனு மூசின் என்பவரின் வழிகாட்டுதலின்படி செய்யப்படுகிறது. இப்பிரசாதத்தின் இரகசிய செய்முறை அவருக்கு மட்டுமே தெரியும். ஏராளமான பக்தர்கள் தன்வந்திரி பகவானை வழிபாடு செய்ய நாள்தோறும் வருகிறார்கள். மேலும் இக்கோவிலில் நெல், எள், அவல், மஞ்சள் கிழங்கு இவற்றையெல்லாம் வரிசையாக கூடைகளில் வைத்துள்ளார்கள். நெல்லானது செல்வ செழிப்பாக இருப்பதற்கும் எள் தோஷங்கள் நீங்குவதற்கும், அதாவது தோஷ நிவர்த்திக்கும், மஞ்சள் கொம்பு மாங்கல்ய பாக்கியத்திற்கும், அவல் தனதானியத்திற்கும் செல்வ வளர்ச்சிக்கும் வேண்டி தன்வந்திரி பகவானுக்கு அர்ப்பணம் செய்கிறார்கள். இங்கு அனைத்து ஆயுர்வேத மருத்துவர்களின், அதாவது வைத்தியர்களின் பரதேவத்தை தன்வந்திரி பகவான் ஆவார். தாங்கள் கண்டுபிடித்த மருந்துகளையும் தைலங்களையும் பகவானிடம் வைத்து பூஜை செய்த பின்பே வெளியிடுகிறார்கள். இந்த கோவிலின் பின்புறத்தில் வராக பெருமாளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கிறார். நாங்களும் அக்கோவிலில் உள்ளவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மினி நாராயணியம் செய்தோம். மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. ஓம் ஸ்ரீஹரயே நமஹ. ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம். தன்வந்திரி மந்திரம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய த்ரைலோக்ய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹ. இந்த மந்திரத்தை தினமும் 3 முறை கூறவும். ஓம் ஸ்ரீ தன்வந்திரி பகவானே நமஹ. பெரிய மயூரிய சேனல் இருக்கு.
ಓಂ ಶ್ರೀ ಹರೇ ನಮಃ ಶ್ರೀ ಗುರುವಾಯೂರಪ್ಪ ಶರಣಂ ಓಂ ಶ್ರೀ ಧನ್ವಂತರಿ ನಮಃ ಶ್ರೀ ನಾರಾಯಣ ಭಕ್ತಸ್ಯ ಕವೇ ಅತಿ ಮನೋಹರಂ ನಾರಾಯಣೀಯಂ ಹಿರಿಯ ಸ್ತೋತ್ರಂ ಜಯತಿ ಪಾವನಂ ಪೀತಾಂಬರಂ ಹರವಿರಾಜಿತ ಸಂಘಚಕ್ರ ಕೌಮೋದಕೀ ಸರಸಿಜಂ ಕರುಣಾ ಸಮುದ್ರಂ ರಾಧಾ ಸಖಾಯಂ ಅತಿಸುಂದರ ಮಂದಹಾಸಂ ವಾದಾಲಯೇ ಸಮನಿಶಂ ಹೃದಿಭಾವಯಾಮಿ ವಾದಾಲಯೇ ಸಮನಿಶಂ ಹೃದಿಭಾವಯಾಮಿ ಶ್ರೀ ಹರಿಯೇ ನಮಃ ಶ್ರೀ ಗುರುವಾಯೂರಪ್ಪ ಶರಣಂ ಸೂರ್ಯಸ್ಪತಿ ಕ್ರೀಡಮೋತ್ವತಿಲಕ ರೋದ್ಭಾಸಿ ಬಾಲಾಂತರಂ ಕಾರುಣ್ಯಾಕುಲ ನೇತ್ರ ಮಾತ್ರ ಹಸಿದೋಲಾಸಂ ಸುನಾಸಾಕುಲಂ ಖಂಡೋಜನ್ಮಗಲಾಭಕುಂಡಲಯುಗಂ ಖಂಡೋಜ್ವಲ ಕೌಸ್ತುಭಂ ಕರ್ಕ್ರೋಭಂ ವನಮಾಲ್ಯಕಾರ ಪಡಲ ಶ್ರೀವತ್ಸದಿ ಬ್ರಹ್ಮದೇ ಕೇಯೂರಾಂಗದ ಕಂಗನೋತ್ತಮ ಮಗ ರತ್ನಾಂಗುಲಿಯಾಂಗಿರ ಶ್ರೀಮತ್ ಬಾಗು ಸದುಷ್ಟ ಸಂಗದ ಕಲಾ ಸಂಗಾರಿ ಬಂಗೇರು ಧಾಮ್ ಕಾಂಜಿ ಕಾಂಜನ ಕಾಂಜಿ ಲಾಂಜಿ ದಲಸ ಪೀತಾಂಬರಾಲಂಬಿನಿ ಆಲಂಬೇ ವಿಮಲಾಂಬುಜ್ಯುತಿ ಪದ ಮೂರ್ತಿಂ ಯತ್ರೈಲೋಕ್ಯಮಗೀಯ ಸೋಭಿಮಗಿದಂ ಸಂಮೋಹನಂ ಮೋಹನಾ ಕಾಂತಂ ಕಾಂತಿ ನಿಧಾನತೋಭಿ ಮಧುರಂ ಮಾಧುರ್ಯ ದುರ್ಯಾದಪಿ ಸೌಂದರ್ಯೋತ್ತರದೋಭಿ ಸುಂದರಧರಂ ತದ್ರೂಪಮಾಚರ್ಯ ಲೋಭಿ ಆಚರ್ಯಂ ಭುವನೇನ ಕಸ್ಯ ಕುದುಕಂ ಕೃಷ್ಣಾದಿ ವಿಷ್ಣೋ ವಿಭೋ ಕೃಷ್ಣಾದಿ ವಿಷ್ಣೋ ವಿಭೋ ಸಾಕಾರಾನಂದಾವಬೋಧಾತ್ಮಕ ಮನುಪಮಿದಂ ಕಾಲದೇಶಾ